அங்க போறது என்ன ஏன் இருக்கிறீங்க நீங்க என்ன செய்ய முடியாது எனக்கு நான் வந்த அப்புறம் இங்க வந்து நிர்வாகம் எல்லாம் சரியா நடக்க என்ன சரிதானே அவர் வந்தோடனே எனக்கு ஒரு சந்திக்க சொல்லுங்க நான் அங்க உள்ள காடியுள்ள ஜாக்கில பாக்கணும் இருங்கோ நல்லா இல்லாம கிடக்கும் ஒரு கொஞ்ச நேரம் இது பண்ணுங்க நான் உடனே இல்லாட்டி எனக்கு உள்ள வந்து சொல்ல உடனே இந்த நேரங்கள்ல ஒழுங்கா பாக்குறதுல என்ன வேலை செய்யணும்னு தெரியும் முதல் ஒரு நோஸ் இருந்தோம் நல்லா மறந்து வந்துடும் அவரே நீங்க வந்தவர் சரி 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 சத்தம் போடாங்க கத்து நீங்களா அப்புறம் அந்த திருப்பி இங்க வந்து நான் நேரத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லாது நான் இங்க நேரத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லணும் அவருக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க வேற அடிக்கடி எடுத்துக்கொண்டிருக்கலாம் பாருங்க பாருங்க அவசரப்படாதீங்க நான் வந்து இருக்கேன் அது கடையில போங்க போங்கன்னு ஐயா நீங்க இருங்க அதுல இருங்கோ நான் கூப்பிடக்க வாங்க கொஞ்சம் வராதீங்க முதல் கொண்டு அந்த ஃபைல்கள் எல்லாம் அங்க கொஞ்சம் கொண்டு உள்ள வச்சிருக்கேன் டாக்டர் இப்போ தெரியும் நானே வந்து வந்து பாத்துக்கிட்டு போறாரமா தான் ஒரு கார் பார்க்கிங் ஒழுங்கா கட்ட சொல்லுங்க மேல சீட் உடைஞ்சு ஒழுகுது கார்ல எல்லாம் இது விழுகுது மலத்துளியல் எல்லாம் விழுந்து எவ்வளவு கேவலமா கிடக்குன்னு பாருங்க இல்லையல் சஞ்சலல் குப்பை இதான் நான் இங்க வாரேன் கார் போடுறதுக்கே ஒழுங்கான இடம் கட்டி தாரியல் இல்லை எங்களுக்கு நேற்று அங்கே அப்படித்தான் எடுக்கிறது எல்லாருக்கும் அதே வீலை தான் உங்களை மட்டும் கூட்டி குறைச்சி தாரை இல்லைனா எல்லாம் கிடக்கும் என்ன எக்ஸ்ரேயும் கிடக்கும் சரி அந்த இஜிபி இந்த இதெல்லாம் எடுத்துனீங்களோ எல்லாமே எடுக்கணும் அங்கே சரிதானோ மற்றது உங்களுக்கு எல்லாம் இது இருக்குது ஸ்லீப்பிங் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது அது வந்து நீங்க தான் அங்கதான் வந்து படுக்கும் நித்திரை நித்திரையெல்லாம் கூட பொடி எப்படி இயங்குதுன்னு நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம் பயப்படாம பேரை சொல்லு பயப்படக்கூடாது
செக் பண்ணி பார்க்க மாட்டோம். ஒன்றும் செக் பண்ண தேவையில்லை. நாங்கள் டாக்டரப்பா, கண்ணால் ஸ்கேன் பண்ணுவோம். தெரியுமா அது எல்லாம் எனக்கு விளங்கிட்டு, உன்னை பார்க்கவே நான் விளங்கிட்டு, உனக்கு என்னென்ன வருத்தம் இருக்குன்னு நான் விளங்கிட்டு. சரிதானே, இது இது நீ செய்ய வேண்டிய அடுத்த ஸ்கேன், மிச்ச ஸ்கேன் இதான் அவன் பையன். எப்படி மிச்சத்தை ஸ்கேனை படுத்தோம்? இன்னும் அந்த சந்தியில் அடக்கல்ல மேல் மாடி, அங்கே போ, நாலாவது மாடிக்கு போ. அது இது காணாது, இல்லை இது பார்க்கல, இது இது பார்த்தா விளங்காது. இது மிச்சம் பார்க்கும், அங்கே போய் எடுத்து வாங்க. வேற யாரும் நிற்கணுமோ ஐயா? ஆ சரி, அப்போ நான் வெளிக்கிடுவோம் என்று பார்க்குறேன். வேறு நாளைக்கு வேற சொல்லுங்க, கொப்பி வாங்கிக்கொண்டு. சரி ஐயா, மற்றவர் நிற்கிறேன். ஓ, எனக்கு இப்போ நீ வேறு ஒரு கிளினிக் கொண்டு இருக்கு, நாளைக்கும் பார்க்கத்தான் வேணும். வேறு வேற அவன் கோல் அடித்தவனு இருக்கா, பார்ப்போம் வருவார். இந்த ஆள் அடிச்சு கிடக்காப்பா. ஹலோ, ஓ சொல்லுங்க. அது அதெல்லாம் முதலே வித்தாச்சு இல்லடாப்பா, வித்து காசெல்லாம் வாங்கி அக்கௌண்ட்ல போட்டுமாச்சு. இன்னைக்கு ஏன் அதோட கிளற? அதுகளெல்லாம் அனுப்ப வேண்டியவங்களுக்கு எல்லாம் அனுப்பியாச்சு, இனி அதுகளுக்கு போகாதீங்க. இனி ஏதாவது புதுசா ஏதாவது இங்க வருதுன்றா சொல்லுங்க, அது முதல்ல எனக்கு அறிவிக்கணும். அறிவிச்சா தான் இங்க உள்ளுக்க கொண்டு வரலாம் பிளங்குது. அதான் பழசெல்லாம் கிளறாதீங்க, அதெல்லாம் அனுப்பியாச்சு, வித்தாச்சு. ஓ சரி சரி, அதே அதே அனுப்புங்க, அந்த லிஸ்ட்டோடையும் அனுப்புங்க எனக்கு என்னென்னு கேட்டு. மற்றது புதுசாக ஒரு ஆள் வந்து நிற்கிறாருப்பா ஹாஸ்பிட்டலுக்கு, அந்த ஆள் கிரந்தம் பிடிச்ச ஆளாக கிடையாது, அந்த ஆள் ஏதோ தோன்றுது வந்துருந்து. அந்த ஆள் இங்கே நான் பிந்தி வாரதையெல்லாம் நோட் பண்ணுது. அவருக்கு ஏன் தேவையில்லா வேலை முதல்ல, அவரை முதல் இங்கே இருந்து வேறு இடத்துக்கு மாத்திரத்துக்கு ஏதாவது செய்யலா? ஓ அதான், அதால் விடாப்பா இங்கே எனக்கு மட்டும் இல்லை, இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஆளால் பிரச்சனை. நர்ஸ் அட்டெண்டன்ட்ல இருந்து கீழே இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கிற தொழிலாளி வரைக்கும் அந்த ஆளால் பிரச்சனை வரப்போ. ஆட்ட பேரை சொன்னாலும் வாயை கிளறினா ஒன்றும் விடுது இல்லையா? முதல்ல இருந்தாலே அனுப்பணும், அதுக்கான வழியே பாருங்க. அப்புறம் அந்த பழைய வித்த சாமான இதுகள் எல்லாம் விண்ணடக்க கேங்க. சரிதானே, சரி வையுங்க, எனக்கு டியூட்டி முடிஞ்சது, நான் வழி கிட போகிறேன், வையுங்க. அப்புறம் அடிங்க, கார் பார்க்கிங்கை முதல் கட்டுங்க, இந்த கார் நாசமாகுது. அப்படி கார் பார்க்கிங், கார் பார்க்கிங் ஒழுங்காக கட்டித்தராட்டிக்கு இங்கே வரமாட்டேன் நீ வெளிப்பட. வையுங்க மேல் நல்லா நல்லா மடுக்கிறீங்க எனக்கு. ஓ அந்த இதில் மருந்து முடிஞ்சுதான், மருந்து தாருங்களோன்னு. மருந்து உங்கள் எங்களோட அரை கடை தானே, எடுத்து கொடுங்க. வெளியில உங்களுக்கு என்ன இங்க வேல? எந்த நேரம் இவர் பிச்சைமணி முன்னால நின்று கொண்டு நிக்கிறீங்க, என்ன பிரச்சனை? பேஷண்டா நான் வந்து உடனே அந்த ரெண்டு பேஷண்ட் பேர் கேட்க கூட நீங்க இதுல என்ன? ஒருவேளை நான் வந்து இப்ப ஒரு கிழமையா பாக்குறேன், இதுல மட்டும் சுத்தி சுத்தி கொண்டு கதைக்க விடாம பேஷண்ட் அங்க எல்லாருக்கும் பேசிக்கொண்டு தெரிஞ்சிருக்கு. சும்மா வந்து ரெண்டு இதுல கத்தி கொண்டு உங்களோட இடம் எனக்கு அடிக்கிற வேலை, ஆக்களை வச்சு வெறுட்டுற வேலை, உந்த வேலையெல்லாம் எனக்கு சரிவரா? நீர் முதல் நான் தானே உங்களுக்கு நீ பொறுப்பா வந்திருக்கிறேன். நீரோட பொறுப்பு இங்க இல்ல, என்ன பொறுப்பு? சனகாலமா இங்க இருக்கிறாக்க விளங்குதா? நீரும் அண்டைக்கும் இப்படிதான் காய்ச்சிட்டு போ. நீர் போய்க்க கார் எடுத்து போய்க்க, முழுசி பாத்துட்டு போறீங்க. சீனியர் ஒரு இங்க நான் ஒரு கிழமைக்கு மேல நான் இங்க வந்துட்டேன். அவாக்க நெஞ்ச வேலை நீர் கேக்குறீங்க? நாங்க போறோம். இனி அதிகாரி இருக்க போறோம். அதிகாரியும் என்ன அதிகாரியம் இருக்க? இன்னொன்று போதாச்சுமணி உந்த உந்த இங்க பிச்சு மணி எல்லாம் எனக்கு செல்ல வேண்டாம். சரிதானே, நீ ஒண்ணு நீங்கள் வந்து கசுவலா காஜா, நான் கசுவலா காய்ப்பன். டாக்டரா காஜா, நான் டாக்டரா காய்ப்பன். மனிதநேயத்தோட காய்ச்சா, நான் மனிதநேயத்தோட காய்ப்பன். சரிதான, எனக்கு அரசியலோ எல்லா எல்லா வாரையும் நான் காய்க்க ரெடியா இருக்கேன். தம்பி சத்தமா காய்க்காத, மெதுவா காதம். இங்க இந்த உதுவலை எல்லாம் என்ன விரட்டவே இல்லை, நான் வந்து வந்துட்டேன் இல்லோ. நீ வர வேண்டாம், நீ ஏன் பார? இங்க ஏன் பார? இது எந்த இடம்? ஓ நான் பரா உண்ட பேஷண்ட் பாக்குறேன். அதான் நீ இப்ப நீ இருக்கிற அந்த உண்ட ரூம் கிடக்கு, மற்றவாணியா இருந்து செய்யலாம்.
இது எங்களோட ரூம், இது நான் எந்த இடத்த நான் பார்ப்பேன், என்ன இங்க வார பேச நீ நம்ம நான் வேற இல்லைன்னு கேட்டுட்டு போனியா பேசணும். பின்ன நான் பார்க்கணும் ஆஸ்பத்திரிக்கு பொறுப்பு நான் நான் தானே பார்க்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு. இது என்னடா வெளியில என்ன என்ன தரையில இங்க கிடக்கு ஸ்கேன் மிஷின் இருக்குது, எல்லாம் இருக்கு. ஏன் வெளியில அனுப்பினீங்க பிச்சு மணி டாக்டர்? முதல்ல இருந்து கேளுங்க, இருந்து நீங்க கத்துற கத்துக்கு என்னால கதைக்கல. நான் இங்க எனக்கு வேற வேலையல் இருக்கப்ப எத்தனையாயிரம் பேஷண்ட் லைன்ல நிக்கணும். வாங்க எத்தனையாயிரம் பேச லைன்ல நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க போ? இங்க டெண்ட் மலைத்தாரத்துக்கு மேல அதுகள் பயத்து கூத்தோட நான் வரத்தங்களோட துடிச்சு கொண்டிருக்கு. நீங்கள் வாரியல் பத்து பத்திரை பிற மற்றவங்க கூட இதுல பாத்திரம் பத்து நாள் கூட நீங்க வேலைக்கு வேற இல்லையா கேட்க நான் சொல்றது. பத்து நாள் தம்பி என்ன நான் உங்க உங்க அங்க வந்து நீ இந்த பெப்ப குழு அந்த பெப்ப குழு இதயத்துக்கு வேற ஊசியப்படணும் சொல்றேன். அதை பத்தியெல்லாம் நீ ஏன் இங்க இறங்க சொல்றேன் உங்களுக்கு பொறுப்பதிகாரி? அப்ப நாங்க எழுப்பி போறோம், நீ இப்ப 23 அதே சுத்தி பாக்குறியா? இங்க தனி ஒரு ஆளா இருந்து பாக்கலுமோ மற்ற நல்ல விலைக்கு கேட்டா குடுப்பம் தானே கொண்டு போயாச்சு உனக்கு அந்த கதை தேவையில்லை. இவாக்கு வந்து மெடிசன் தெரியாது, கதைக்கிறது தெரியாது. மாதம் 1.5 லட்சம் உழைக்கிற உனக்கு எவ்வளவு? நான் ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் உழைக்கோ. நீங்க எனக்கு நான் வந்து ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் உழைக்க மாட்டேன், எனக்கு ஆசை இல்லை. ஐயா நீங்க போய் வாங்க. ஐயா அடுத்த ஒரு 4 நாளுக்கு பிற வாங்குவோம். இந்த ஹாஸ்பிட்டல் முழுமையா மாறி நல்ல நேர்மையானவர்கள் மட்டும்தான் வேலையில் இருப்பாங்க. இந்த ஊழல் செய்கிறார்கள், உரட்டெடுக்கிறார்கள், மாவியா வேலை செய்கிறார்கள், கள்ள வேலை செய்கிறார்கள், காசு காண்டி வேலை செய்கிறார்கள். சரிதானே? 3 பிரைவேட்ல 2 ஓட ஆக்கணும் வந்து எரிஞ்சு விடுறாக்களும் இங்கே இருக்க மாட்டேன். எல்லாரும் துடைச்செறிஞ்சு விட நீங்க யோசிக்காங்க. நீங்க போயிட்டு வாங்க. இவனே இருக்க மாட்டான், நீங்க போய் வாங்க. சரி நேஸ், என் டைம் முடிஞ்சது, நான் போய் வரேன். ஏன் உங்களுக்கு 4 மணிக்கான ஷிப்ட்? நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். இந்த ஷிப்ட் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு அங்க வரணும் அங்க போகணும் உங்களுக்கு தெரியும்.
தம்பி நீ படிக்கிற டைம்லயே நான் டாக்டரா இருந்தாள். நீங்கள் எனக்கு சீனியர் என்றாலும் போல எத்தனை பேருக்கு செய்த நான் தெரியுமோ. மற்றது நீ வந்து இப்படி பேசுறதால என்ன நடக்கும்? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க என்ன என்ன செய்வீங்க? இங்க இருக்கிறாங்க நீ பேசி இதாண்டி இப்படி எல்லாம் செய்யற, அதுக்காக வந்து மனம் சோர்ந்து போயிடும். அனுப்பிடுறீங்க மக்கள் எங்களை நம்பி தான் நாங்கள் உயிரை காப்பாத்தோம். எவ்வளவு உயிர்களை எங்களை நம்பி வருது. நான் இது கேட்க இந்த வைத்தியசாலை ஒழுங்கா இருக்கும். அது சரி, ஏன் அந்த முன்னுக்கு இருக்கிற கட்டிடம் இதா கிடக்கு? கேக்கக்கூடாது. போய் வேலையை பாருங்க, அடுத்த பாட்டு போங்க. என்ன சுடுதான மாதிரி இந்த பொறுப்புறுக்கிற வேலையெல்லாம் மிஞ்ச சரி வராது. மருந்தை கொடுத்து அனுப்புங்க, எல்லாம் கொடுத்துடும். எங்க மருந்து எங்க கொடுக்க போறீங்க? பேஷண்ட்டுக்கு தான் அனுப்பேன் தானே. என்ன பாக்குறீங்க? கொடுத்து அனுப்புங்க. நீங்க உங்களோட விசாரிக்கிறீங்க. நீங்க பார்த்தா நாங்க பயப்படுறாக்கள் இல்ல, விளக்கம் இல்ல இல்ல. நீங்க சீனியர், நான் வந்து ஒரு தரம் பெருட்டுறேன். நெஞ்ச வந்து வேலை சரியா நடக்க கதைக்கிறதுக்கே உங்களுக்கு அருகதை இல்லை. ஏன் அருகதை இல்ல? இந்த கத்து கத்திரியில என்ன கதை பின்னி ஹாஸ்பிட்டல்ல சத்தம் முடக்கறாங்க. இங்க கார்டியாலஜி நீர் 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 போங்க. இதயம் பொறுப்பான நீர் இந்த கத்து கத்து நீர் அதுக்காண்டி நீங்க செய்யற ஊழல்கள் அநியாயங்கள் கொடுமையில நான் கண்ணால பாத்து கொண்டிருக்கல. எந்த கண்ணுக்கு முன்னாலே நான் ஒரு அதிகாரிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பொறுப்பான அதிகாரிக்கு எனக்கு முன்னாலே நீங்கள் பேசன அனுப்புறீங்க. இங்க பேசன வெளியில ஸ்கேன் பண்ண அனுப்புறீங்க. அங்க கட்டிடம் இயங்காம இருக்கு, மகப்பேட்டு இயங்க இல்ல. நம்ம எல்லாரும் அனுப்பினா இடையில போய் செத்தா நீங்க உயிருடுப்பீங்க. நீங்க அமைதியா கழிச்சு பழகுங்க. நீங்க கத்திர கத்துல வர பேசன அண்டைக்கு நான் முதலாவது நாளே உங்களுக்கு சொன்னேன். மீட்டிங் வச்சு எல்லாம் சொல்லியாச்சு. இங்க நான் இருக்கிற ஹாஸ்பிட்டல் வந்து நேர்மையா நீட்டா இருக்கணும். நீங்க சரியோ 12 லட்சம் 13 லட்சம் ஒரு நாள் உழைக்கிறதெல்லாம் அவர் அண்டை சொல்ற 12 லட்சம் உழைக்கும். அவர் 1000 கிளினிக்கு போயிட்டு வந்து இங்க வந்து ஒரு மணிச்சாலம் வேலை செய்யறதுக்கு நாங்கள் வைத்தியசாலையில வேலைக்கு ஆகட்டும். உங்களுக்கு இப்ப இந்த ஹாஸ்பிட்டல் பிடிக்கல தானே? இல்ல இல்ல, மாறி போங்க. இங்க நான் இந்த ஹாஸ்பிட்டல் வேலை செய்வேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒழுங்கா எல்லாம் இயங்கவனும். அதான் கதை. அது நடக்காது. ஏன் நடக்காது? அது நடக்காது. ஏன் நடக்காது? அது நடக்கும். அப்ப அது நடக்காம நீங்க உங்களோட கிளினிக்கில பாத்து கொண்டு தெரிஞ்சு இங்க வந்து அரைமணிச்சாலம் வந்து இருந்து கொண்டும் போன வள நோண்டு கொண்டும் கடலை போட்டு கொண்டு நேர்ஸ்பேரோட கடலை போட்டு கொண்டும் இங்க இருக்கிற வார பேசனே அனுப்ப பொறியல் பெரியா பதிரி. நீங்கள் ஒரு நாளைக்கு 2 லட்சம் நேரம் போகும். 5 லட்சம் 6 லட்சம் உழைக்கிறாக்காண்டி மற்றவனை சாகடிக்காதே. சரி சரி, போட்டு வாங்க. எனக்கு நேரம் போகுது. போயிடலாம். ஏன் போயிடலாம்? நான் அதிகாரியா இருக்க மாட்டேன். இங்க நீங்க கேட்ட விட்டு போட்டு தாண்டிடலாம். அவன் போட்டு எடுத்து போட்டுக்கோ. என்னத்தை போட்டுக்கோ? ஒருத்தர் மிஞ்ச இருந்தா ஹாஸ்பிட்டல போட்டுங்க. ஒன்று ஹாய்க்கிறானி
அப்படி கதைக்கிறாத நீ வந்து ஜூனியர் விளங்குதோ உந்த ஜூனியர் அப்படி எல்லாம் கதைக்கிறாது மற்றது நீ இவ்வளா ஹாஸ்பிட்டல்ல கத்தி கதைச்சதுக்கு உன்னெல்லாம் நான் ஆக்ஷன் எடுப்போம் தெரியுமா அதுக்கே ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும் நீ ஆக்சன் இவ்வளவு ஆளாம நீங்கள் இங்க நடந்த எல்லாத்துக்கும் ஆக்சன் எடுத்த நீங்களே என்ன எடுத்தீங்களா அங்க ஆக்கல அங்க அங்கங்களை எல்லாம் செயலக்க செய்திருக்கிறீர்கள் எத்தனை பேரை சாடிச்சிருக்கிறீர்கள் எத்தனை பேர் இடையில இங்க ரீட் பண்ணி பாத்துருந்தீங்கன்னா அந்த உயிரெல்லாம் தப்பி இருக்கு விபத்துண்டு வந்தா அதெல்லாம் அங்க அனுப்புறீங்க அந்த ரெண்டு மலை தேர்தல் ஒரு மலை தேர்தல் சாரம் இறந்து போகுது அதெல்லாம் உங்களுக்கு நாங்கள் எப்படி சேவை செய்யறாங்கன்னு வெளியில கேட்டுப்பேன் உங்களோட சேவை தெரியுது தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு சேவை இங்க ஒரு சேவை நீங்க வரதே இல்லையா வணங்கிட்டு நீ பேமஸ் ஆகணும்ன்றதுக்காக உங்களோட பேரெல்லாம் போட்டு அவங்களை அமத்துறேன் நான் அமத்தேன் அப்ப நான் பேமஸ் ஆகிற கதை விடுவோம் நான் சொன்னா பொய் பொய்தான் ஆதாரம் ஆதாரம் இல்ல ஒன்றும் இல்ல சும்மா அலம்பி கதைக்கிறது யார் நீது இப்ப என்ன சொல்ல போற எங்கள்கிட்ட இப்ப உலகம் காய்ச்சி போட்டா சரி இப்ப நாங்க வந்து திருப்பி காய்ச்சா என்ன சொல்லுவாரு அப்ப நான் இப்படி இப்படி நான் காய்ச்சி கத்தினா நீங்கள் ஆதாரம் இல்லையென்று நீங்கள் எடுத்து முடிவெடுத்து அதை ஆமை புரட்டுவீங்க எனக்கு நீங்க செய்யற விளையாட்டுகள் அப்ப இவ்வளவு பேர் இவ்வளவு நடந்ததெல்லாம் உண்மை இல்ல ஒரு உண்மையும் இல்ல நீ வேணும்னா சொல்லு உனக்கு நான் இன்னொரு உலையில ஒரு ஹாஸ்பிட்டல் நடக்க அதை தாரம் அங்க வந்து நீ பகுதி நேரமா பாத்தீங்கன்னா நீ உழைக்க எனக்கு நான் உழைக்கிற கண்டி நான் தமிழ் மக்களுக்காண்டி தான் வந்திருக்கேன்னா உழைக்கிற கண்டி வரையில இங்க வந்தப்ப இது வந்து அப்படி இல்லை கையில பிடிச்சு நீங்க சாகடிக்கிறேன் சரி இப்ப ஒரு பிரச்சனையும் வேண்டாம் நான் இப்ப போய் பின்னரம் கிளினிக் இப்ப போயிடாது உங்களோட ஷிப்ட் வந்து 4 மணி ஆனா இந்த வேலையில ஆள் இருக்கணும் வார பேஷண்ட பாருங்க என்ன கூதாரி விழுந்ததப்பா இவனோட பெரிய பிடாண்ட மகடாக்கு நர்ஸ் அந்த மகப்பேறு இதப்ப திறக்க போறிய மகப்பேறு நானே பூட்டினா திறக்கிறதுக்கு நீ போய் பூட்டினாக்கலக்கு ஏன் திறக்க இல்லை நான் ஒண்ணும் பூட்டேன் என்னட்ட ஒரு சாவியும் இல்ல திறப்பும் இல்ல நான் கார் சாவி தான் வச்சு தெரியும் எல்லாத்தையும் நான் பொறுப்பதியா இருக்க மட்டும் நீங்கள் வந்து கட்டுப்பட்டு இந்த என்ன வேலையை செய்யத்தான் வேணும் சரிதானே வேலை செய்து மக்களுக்கு சேவை செய்யறத மந்திருக்கிறோம் சரியா பிச்சுமணி அப்படி கேட்கப்படாது என்ன போட்டு வர நாங்கள் ஏதோ டாக்டர் நாங்கள் எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சு எல்லா வித்தியெல்லாம் பழைய போட்டுதான் வந்திருக்கிறோம் எனக்கு விளங்கிட்டு நீ என்ன என்ன செட்டப்ல நிக்கிறான் எனக்கு விளங்கிட்டு அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்பினாத்தான் அனுப்பி உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் முதல்ல உனக்கு ஸ்கேன் எடுக்கும் இஞ்சிதானே ஸ்கேனை விட்டு போட்டியல் அது வெளியில அனுப்ப அங்க எல்லாம் உங்களோட முக்காவாசி வார்டுகள் ரூம் எல்லாம் கூட்டி கிடக்கு என்ன மூச்சு எடுத்து விடுங்க ஏன் எனக்கு என்ன வருது அங்க அந்த பக்கம் பேர் மூச்சு எடுத்து விடுங்க எனக்கு அப்ப வருத்தம் பண்றீங்க உனக்கு வருத்தம் யாருக்கு உனக்கு
அதெல்லாம் இப்படி எல்லாம் குளறி கொண்டு திரியோ எல்லா டாக்டரும் எல்லாரும் பேசாம இருக்கிற நீ ஒரு ஆள் தான் துள்ளி கொடுக்கும் கூட கூட்டுக்களவாணிகள் எல்லா டாக்டரும் பேசாம இருக்கிறேன்னா என்ன அர்த்தம் உனக்கு தர வேண்டிய மருந்த தந்து நாங்க மாத்தி விடுறோம் இப்ப கிட்டல மாத்திர முன்ன பேர் எப்படி மாத்தி பார்ப்போம் உங்களோட உங்களால இதுகள் வர மட்டும் நான் பார்க்கத்தான் போறேன் நீ இருந்து கதவை போட்டு கேட்க தேவையில்லை கதவை போட்டு அதான் அதற்கு முன்னால வடிவான அந்த சொல்ற அதெல்லாம் போட்டுதானே நிக்கணுமா நான் என்ன சடப் நீங்க வந்தா உனக்கு மேல நமக்கு டொம்புகள் அமாள் டுமாள்